ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஃப்லைன் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து இப்போ என்ன டைம் ஸ்லாட் போயிட்டுருக்கு அண்ட் இப்போ வந்து ரஷ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வீடியோவில் நீங்கள் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நீங்கள் டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டான திருமலா.org அப்படின்ற வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு இப்போ என்ன டைமிங் ஸ்லாட் வந்து ரன்னிங்கில் இருக்குது, பேலன்ஸ் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி ஸ்லாட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்லாட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 10 மணி ஸ்லாட் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கான தரிசன டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இன்றைக்கி ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் இருந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கவுண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நாளைக்கு போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் யாராவது இது வரைக்கும் ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்கல, நான் திருப்பதிக்கு தரிசனம் போக முடியாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீக் டேஸில் போகிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேஸில் கொஞ்சம் ரஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாட்டர்டே சண்டே சொல்லவே வேணாம், ரொம்பவே ரஷ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் டைம், அதாவது டிக்கெட் வாங்குறதுக்கும் நீங்கள் 1 to 2 hours வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் திருமலா போயிட்டு அக்கமடேஷன் புக் பண்ணாலுமே நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரத்துக்கே ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க 5 hours கூட ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ தனியாக போகிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஃபேமிலியில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சிச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட ட்ராவலிங்கை வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.